நார்த்தங்காயின் அற்புத மருத்துவ பயன்கள் நார்த்தங்காய் தோற்றத்தில் சாத்துக்குடி போல இருந்தாலும் புளிப்புச்சுவையை அதிகம் கொண்டது ஆனாலும் நன்கு பழுத்த நார்த்தையில் புளிப்புச்சுவை அதிகம் இருக்காது நார்த்தங்காய் பூஞ்சை காலன்களை போக்குகிறது நோய் வராமல் தடுக்கிறது பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது வயிற்று வலியை போக்கக்கூடியது நாத்தம்பழம் ஒன்றை தினம் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தனியும் உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கும் இப்பழச்சாற்றை மதிய வேலையில் அருந்தி வந்தால் வெயிலின் தாக்கம் குறையும் நம்முடைய முன்னோர்கள் கூழ் பழைய சாதம் ஆகியவற்றை சாப்பிட நாத்தங்காய் ஊறுகாயை பயன்படுத்தி வந்தார்கள் நாத்தங்காய் ஊறுகாய் பசியை தூண்டி உடல்நலத்தை காத்தது வயிற்றில் வாயு பிரச்சனை ஏற்படும் நிலையில் ஒரு ஊறுகாய் துண்டை எடுத்து வாயில் போட்டு மென்று தென்றால் வாயு கோளாறு விரைவில் நீங்கிவிடும் நாத்தங்காய் ஊறுகாய் புண்ணுக்கு நல்ல மருந்தாக அமைகிறது நாத்தங்காயை அல்லது பழத்தை எந்த வடிவத்திலாவது உணவில் சேர்த்து கொண்டு வர ரத்தம் சுத்தமடையும் வாதம் வயிற்றுப்புண் வயிற்றுப்புழு நீங்கும் பசியை தூண்டி செரிமானத்தை சீராக்கும் நாத்தங்காயின் மேல்தோலை தேன் அல்லது சர்க்கரை பாயில் ஊற வைத்து நன்கு ஊறிய பின் சீதபேதி உடையவர்களுக்கு கொடுக்க நல்ல பலன் தரும் பழச்சாறு எடுத்து தண்ணீர் கலந்து அதில் ஒரு தேக்கரண்டி தேன் விட்டு நன்றாக கலந்து கற்பினிகள் காலையும் மாலையும் அருந்தி வந்தால் சுகப்பிரசவம் நடைபெறும் பழச்சாற்றை வெண்ணில் கலந்து அடிக்கடி பருகி வந்தால் வாய் தொலையிலிருந்து விடுபடலாம் வயிற்று உபசமும் குறையும் தினமும் காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் நாத்தங்காய் சாற்றை கலந்து உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் குடித்து வந்தால் குணமடைவார்கள் இதிலுள்ள பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்துக்கு உகந்தது நாத்தங்காய் சாறு இரத்தத்தையும் கல்லீரலையும் சுத்திகரிக்கக்கூடியது ஆயுர்வேதம் நார்த்தங்காய் பித்தத்தை தணிக்கக்கூடிய குணம் கொண்டது என்கிறது வாந்தி மயக்கத்துக்கும் மருந்தாகிறது தினமும் இரண்டு வேளைகள் நார்த்தங்காய் சாறு குடிப்பதன் மூலம் பிரசவகால மசகைக்கும் மஞ்சள் காமாலில் இருந்து மீண்டவர்களுக்கும் கல்லீரல் கோளாறு உள்ளவர்களுக்கும் நல்ல குணம் கிடைக்கும் இது உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ளவும் உதவுகிறது நாட்டங்காய்க்கு சரும அழகை காக்கும் தன்மையும் உண்டு காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீரில் நாட்டைச் சாற்றை கலந்து குடித்து வர சருமம் மாசுமருவின்றி மாறும் நார்த்தங்காய் சாற்றை தலையில் தடவி குளிப்பதன் மூலம் பொடுகையும் அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கையும் போக்க முடியும் வெது வெதுப்பான தண்ணீரில் எலும்பிச்சம்பழச்சாற்றையும் தேனையும் கலந்து குடித்தால் எடை குறையும் என்பதைப் போலவே நாத்தம்பழச்சாற்றுக்கும் பருமனை குறைக்கும் தன்மை உண்டு நார்த்தங்காய் சாறு கலந்த தண்ணீர் காரணமே இல்லாமல் திடீரென வருகின்ற தலைவலிக்கு உடனடி நிவாரணம் தருகிறது சில துளிகள் நாத்தம்பழச்சாற்றை தேனீர் தயாரிக்கும் போது அதில் கலந்து குடிக்கலாம் வைட்டமின் சி மிகுதியாக உள்ள காரணத்தினால் ஜலதோஷம் மற்றும் சுவாச பிரச்சனைகளை சரிசெய்யும் நார்த்தங்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளதால் புற்றுநோய்க்கு எதிராக போராடும் சக்தியும் அதற்கு உண்டு நார்த்தங்காயின் தோலை நீக்கிவிட்டு சுலைகளை மென்று தின்று வர வாய் துர்நாற்றம் நீங்கும் நார்த்தங்காயின் தோலுக்கு கடுமையான மனம் உண்டு அந்த மனம் கொசு மற்றும் சின்ன சின்ன பூச்சிகளை விரட்டக்கூடியது கொசு கடித்த இடங்களின் மீது நார்த்தம்பழச்சாற்றை பழச்சாற்றை விட்டு தேய்த்து வர அரிப்பை தீர்க்கும் இரத்த காயங்களின் மேல் சாற்றை விட்டால் ரத்தம் வெளியேறுவது உடனடியாக நிற்கும் நார்த்தங்காய் வயிற்றுப்புழு வயிற்றுப்புண்ணை போக்கும் மஞ்சள் காமாலையை குணப்படுத்த உதவும் இரத்தம் சுத்தமடையும் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் வாய்க்கசப்பு குமட்டல் வாந்தி நிற்கும் நார்த்தம்பழச்சாற்றில் பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து அறிந்து வந்தால் உடல் வலுப்பெறும் நார்த்தம்பழத்தை தினமும் சாப்பிட்டு வர ரத்தம் சுத்தமடையும்